கம்பரிசியை எடுத்துக்கொண்டு அரிசியை எடுத்து பார்த்தா கம்பரிசியில அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து அதிகமா இருக்கு, 20 மடங்கு கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. ஆனா கம்பரிசியை இன்றைய இளைய தலைமுறைக்கு நாம் சுட்டி காட்டினால்தான் இது கம்புன்னு தெரியும். சோளம் எடுத்துக்கொண்டால் நம் எல்லோருக்கும் தெரிந்தது மக்காச்சோளம் மட்டும்தான். ஆனா அருமையான வெண் சோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோ வேற எந்த சோளத்திலையும் கிடையாது. குதிரைவாலி காடைக்கண்ணி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இதையெல்லாம் இழந்துட்டு பாலிஷ் போட்டு பட்டை தீட்டி சில்கி பாலிஷ் போட்ட வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மாவை நாம் அரிசின்னு சாப்பிட்டதனோட விளைவு தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சக்கரவியாதி வந்து. தமிழகத்தின் தமிழ் உணவுகளின் தலையாய தேசிய உணவு எதுன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? பரோட்டா. மொத்தமா எல்லாரும் பரோட்டாக்கு பின்னாடி போயாச்சு. செங்கல்பட்டு பரோட்டா, செங்கோட்டை பரோட்டா, விருதுநகர் பரோட்டா, பார்டர் பரோட்டா, சிலோன் பரோட்டா, என்னமோ ஊருக்கு ஊரு கோயிலுக்கு தலை விரிச்ச மாதிரி இப்ப பரோட்டா விரிச்சா ஆயிட்டு. நண்பர்களே, அந்த பரோட்டாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாமளும் எல்லாரும் போய் பரோட்டாக்கு தான் போறோம். கொத்து பரோட்டா இங்க போய் ஒரு சனி ஞாயிறு வந்தா எங்கேயாவது போய் பரோட்டா சாப்பிடலாமான். அந்த பரோட்டா செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மைதா மாவு கோதுமையிலிருந்து பிரித்தெடுப்பதற்குள் எவ்வளவு அட்டூழியம் நடக்குதுல. நமக்கெல்லாம் ஒரு மோகம் இருக்கு, வெள்ளை விளையர்னு இருக்கணுங்கிறதுக்காக அந்த கோதுமையை வெள்ளை விளையர்னு ஆக்குறதுக்காக வெள்ளை சட்டை பேண்ட்டுக்கு போடக்கூடிய பென்சைல் ஃப்ளோரைடு போட்டு தான் அதையும் வெளுப்பான் போட்டு வெளுக்க வைக்கிறாங்க. அதோட விட்டாங்களா, மதுரை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஒருத்தர் பெரிய ஆராய்ச்சி பண்ணார். பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஊரில் இருக்கக்கூடிய பரோட்டா மாவையும் வாங்கி, ஏன்னா மதுரைக்கு பக்கத்தில் அருப்புக்கோட்டை, விருதுநகர், திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். அங்கே போய் எடுத்து பார்த்தா அத்தனை பரோட்டா மாவிலையும் அலாக்சான் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கதை அவர் எழுதினார். மிகப்பெரிய இண்டெக்ஸ்ட் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆச்சு. நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த அலாக்சான்ங்கிறது வந்து யாரும் சேர்த்த விஷயம், இயல்பாக பறந்து வந்தது இல்லை. அந்த அலாக்சான் என்ன பண்ணுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் வந்து மூலிகைகளில் ஆராய்ச்சி பண்ணி அந்த மூலிகையை சக்கரவியாதிக்கு பயன்படுதா அப்படின்னு பார்க்கணும்னா அதை எலிகளுக்கு கொடுத்து பார்த்து எலிகளில் வேலை செய்தான்னு பார்க்கணும். அப்போ எலிகளுக்கு சக்கரவியாதி உண்டாக்கி அதில் அது வேலை செய்தான்னு பார்க்கணும். இப்போ எலிக்கு சக்கரவியாதி உண்டாக்கணும்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொந்தமாக பிஸ்னஸ்லாம் உண்டாக்கி டென்ஷன் ஆக்கி அதுக்கப்புறம் அதை கொண்டு வர முடியாது. அதுக்கு அடுத்த நாளே அதுக்கு சுகர் வரணும். அடுத்த நாளே அதுக்கு சுகர் வர்றதுக்காக அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் தான் அலாக்சான். அந்த அலாக்சான் அத்தனை பரோட்டா மைதா மாவுலையும் ஒளிஞ்சிருக்கு. அப்ப நாம வந்து எனக்கு சுகர் வந்ததுக்கு காரணம் என் வீட்டில் படுத்துற பாடுன்னு போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. நாம போய் சனிக்கிழமை தின்ன பரோட்டா தான் அதுக்கு காரணம். இல்லை எங்க அப்பா கொடுத்துட்டாரு, எங்க தாத்தா கொடுத்துட்டாரு, அதனால வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நண்பர்களே, நம் வீட்டு குழந்தைகளை, நம் வீட்டு எல்லா சிறுவர்களையும் நாம் வந்து சிறந்த படிப்பாக கொண்டு வரணும், மிகச்சிறந்த அறிவாளியாக ஆக்கணும், மிகச்சிறந்த ஆளுமையாக ஆக்க வேண்டும். இப்படி பல புரிதல்கள் நமக்கு இருக்கு. ஆனால் அப்படி எல்லா ஆளுமையாகவும் ஆக்கும் பொழுது ஆரோக்கியமான மனிதனாகவும் ஆக்க வேண்டும் என்பதில் நாம் கொஞ்சம் உன்னிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம திரும்பின இடமெல்லாம் சூழ்ச்சிகள் இருக்கு. ஒவ்வொரு சிற்றுண்டிகள், நீங்கள் பெரிய உணவெல்லாம் விட்டுருங்க, சின்ன சின்ன சிற்றுண்டிகளில் ஒவ்வொருத்தரும் போய், நம்ம வீட்லேயும் எத்தனையோ தின்பண்டங்கள் தான், சீடை இருந்துச்சு, தீஞ்சுழல் அடை இருந்தது, முறுக்கு இருந்தது, இதெல்லாம் எத்தனையோ இருந்தது. அதிலெல்லாம் அதிகபட்சம் அதிகமாக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் வயிறு சரியிருக்காது. எண்ணெய் பலகாரம் கொஞ்சம் வயிறு சரியில்லை, கொஞ்சம் ஓம வாட்டர் குடித்தா அடுத்த நாள் சரியாக போயிடும். ஆனால் இங்கே பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கி திங்கிறாங்க. வெளியே உட்காந்துட்டு எந்த இடத்துல காத்திருக்க போனாலும் சின்ன குழந்தைங்க 10 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு முறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு விளம்பரம் வேற, அதை சாப்பிடுங்க, அவ்வளோ பேரும் அதை வாங்கி வாங்கி சாப்பிடுவோம். ஒவ்வொரு எக்ஸ்ட்ரூடட் பெல்லட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜியில் உருவாகக்கூடிய உணவுகளும் நம் வயிறை சீரழிப்பதோடு நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலையும் தடை பண்ணுறதுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய பயங்கரங்கள்.